சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். கடலில் வழி தெரியாமல் தத்தளித்து நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கம்தான் துணையாக இருக்கும், வழியாகவும் இருக்கும். அதேபோல் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கலங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிக வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்று கதறும் என் பிள்ளைக்கு நம் வாழ்க்கையில் மீள்வதற்கு வழியே இல்லையா என்று கண்ணீர் விடும் என் பிள்ளைக்கு அனைத்திற்கும் ஒரு நல்ல பதிலோடு உன்னை தேடி உன் சாயப்பா வந்திருக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன் உன் இல்லம் தேடி. இந்த இரவோடு உன் கஷ்டகாலமெல்லாம் மாறி உனக்கான சந்தோஷ காலம் ஆரம்பமாகப் போகிறது. எதை உன் கையில் கொடுத்தால் நிரந்தர மகிழ்ச்சியாக நீ இருப்பாயோ அதை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன், உனக்கானதை உன்னிடம் நிச்சயமாக கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் முகத்தில் புன்னகையை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டது. உன்னுடைய சோர்வு, உன்னுடைய கவலை, உன்னுடைய வேதனை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது உன் சாயி தேவாவின் பொறுப்பு. என் பொறுப்பிலிருந்து நான் எப்பொழுதும் மீறவே மாட்டேன். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அது யாருமே முடிவு செய்வதில்லை. இன்று வசதியாக இருப்பவர்கள் நாளையே மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைமை கூட வரலாம். இன்று கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாளை கோடீஸ்வர யோகம் பெற்று கோடீஸ்வரர்களாக மாறும் யோகமும் வரலாம். யாரும் யார் கையிலும் இல்லை, எதுவுமே எவர் கையிலும் இல்லை. நடப்பது நடந்துதான் தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக உன்னுடைய இந்த சூழ்நிலையை, உன்னுடைய இந்த ஒரு நிகழ்வை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்கிறாய்? மாறிக்கொண்டுதான் இருக்கும் அனைத்துமே. அதுபோல உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும். நான் அதை உனக்காகவே ஏற்படுத்துவேன். என்னுடைய பொக்கிஷமான நீ தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது வைத்துள்ளேன். என் பார்வை மீதி எதுவுமே உனக்கு தவறாக நிகழாது. நான் அதை நிகழவும் விடமாட்டேன். உன்மீது நம்பிக்கையாக இருக்க சொல்வதும், உன் சாயப்பா மீது நம்பிக்கையாக இருக்க சொல்வதும், மீண்டும் மீண்டும் நான் அதை உனக்கு வலியுறுத்துவதும் அதற்காகத்தான் பிள்ளையே. எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதே. எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலை உனக்கு வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. ஏனென்றால் வெற்றி தோல்வி என்பது பெரிய விஷயமல்ல. நிறைவான வாழ்க்கையை யார் பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியடைவார்கள். வெற்றியடைவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றினார்கள் என்று அர்த்தம் கொள். என்னுடைய அன்பு குழந்தையாகிய உனக்கு அப்படியாப்பட்ட நிறைவான நிம்மதியான வாழ்க்கையைத்தான் நான் கொடுக்கப் போகிறேன். இன்று இரவோடு உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நாளை உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்தில் சிறப்பான விருந்தினராக நீ செல்ல வேண்டுமென்றால், அதற்கான அழைப்பு வர வேண்டுமென்றால் நீ உன் திறமையின் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெல்ல தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும்.
நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்து கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால், உயர்ந்த செயல்களோடு உன்னை இணைத்து கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும், உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது, நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா, அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு, காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறு செய்துவிட்டு அதற்காகத்தான் நான் இந்த தவறை செய்தேன், இல்லையென்றால் நான் தவறு செய்திருக்கவே மாட்டேன் என்று நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கக்கூடும். வழியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, போராட்டகலமாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைத்திற்குமாக உனக்கு தகுந்த ஆசானாகவே இருக்கும் அந்த போராட்டமான வழியும் வேதனையான சூழ்நிலையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள், நீ கொடுத்தது உண்மையான அன்பென்றால், கொடுத்தது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் விலகி சென்றாலும் கூட அது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் விலகி சென்றிருக்கிறது என்பது உனக்கு புரியும். நிச்சயமாக உனக்கு புரியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலையே படாதே. இந்த உலகம் உன்னை என்ன நினைக்கும் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய மனம், உன்னுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இனிதான் உன் சாயியின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது. மிகப்பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இப்படித்தானே பாபா தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும், என்னுடைய வேண்டுதல் கிடைத்துவிடும், பழித்துவிடும் என்றும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. ஆனால் எதுவுமே நிகழவில்லையே, எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது.
உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனை எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞ்சை செய்ய தன்னிடம் இருந்த கை குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை, நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான், அவனுக்கு கோபம் தலைக்கேறியது, விரக்தி மேலோங்கியது, நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எதை எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்கக்கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை.
நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா, கேட்கலாமா கேட்க வேண்டாமா, தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில்தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத, ஏன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த காரியத்தை கூட மிக சுலபமாக முடித்து விடலாம். இறப்பதற்கு, இந்த கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை துறந்துவிட்டு இறப்பதற்கு ஒரே ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் விடாமுயற்சியோடும் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாதிக்க முடியும், வெற்றியடைய முடியும், சுலபமாக வெற்றி கனியை பறிக்க முடியும். இது என்ன வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது? இந்த வாழ்க்கையை நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சலித்து கொள்வதை விட மற்றவர்களை பார்த்து பழகு. உன்னை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்களை பார், அப்பொழுது புரியும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையின் மகத்துவமும் மகிமையும் என்னவென்று. அப்பொழுது செய்வாய், அப்பொழுது நினைத்து கொள்வாய், நம் வாழ்க்கையே மிக மேலானது என்று. உனக்கு நன்மை செய்ய உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக உன் வாழ்க்கையை பார்த்து சலித்துக் கொள்கிறாய்? அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. பின் எதற்கான இந்த மனப்போராட்டம் உனக்குள்? எப்பொழுதுமே எதிலுமே மௌனமாக இருந்துவிடு. எல்லா மௌனங்களும் திமிர் அல்ல. சில மௌனங்கள் வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களாகவே இருக்கும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கானது அனைத்தையும் நான் சர்ப நிச்சயமாக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் மன வழிகளையெல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. உன் வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பதே என்னுடைய கடமை. என் கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் தவறவே மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்க்கையை வீண் போகும்படி நான் செய்ய மாட்டேன், வீணடிக்கவும் மாட்டேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை பிடித்து இழுத்து சரியான பாதைக்கு உன்னை வழிவகுப்பேன். நிச்சயமாக நான் அந்த காரியத்தை என் பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். எதற்குமே கலங்காதே, கவலையே வேண்டாம். வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும், தனிமையாக நிற்பது போல உணர்ந்தாலும் தனித்துவத்தோடு நில். உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும்.
திரும்பியும் பார்க்கும். உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்யும் செயல்களும் அழகாக இருக்குமானால் உன்னுடைய உள்ளமும் ஏன் உன்னுடைய முகமும் கூட மிக பிரகாசமாகவும் மிக அழகாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு தெரியும் பிரகாசமாக. கோபம் என்பது எப்பொழுதுமே மனதில் இருக்கவே கூடாது, வார்த்தைகள்தான் இருக்க வேண்டும் அந்த கோபம். அதே போல அன்பு என்பது வார்த்தைகள் மட்டும் இருந்தால் போதாது, மனதிலும் இருக்க வேண்டும் அன்பு. குத்தி கிளிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி குத்தி காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, சட்டை செய்யாமல் அதை பார்த்து வருத்தப்படாமல் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை வரவைப்பேன். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? பயப்படாதே குழந்தையே, நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ எந்த தவறு செய்தாலும் நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். கவலைப்படாதே, உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது, சர்வ நிச்சயமாக தீரவே போகிறது. உன் கோபத்தோடு அதிகமாக கூச்சலிடுபவர்களுக்கு உண்மையாகவே குழந்தையான மனம் இருக்கவே செய்யும். அவர்கள் மனம் எப்பொழுதும் குழந்தைத்தனமாகவே இருக்கும். படாதே என் குழந்தையே, இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமல்ல, நிலையானதும் அல்ல.